ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் உளுந்தம்பருப்பு சட்னி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. கால் கப் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்தம்பருப்பை கோல்டன் ப்ரௌனாக வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம். ஆறுலேருந்து ஏழு வத்தல் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று எடுத்துருக்கேங்க, சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் வேணாம்னு நினைக்கிறவங்க சின்ன வெங்காயம் ஒரு 12 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளிக்கு பழம் தான், நீங்கள் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, ஒரு 4-5 கொத்தமல்லி தண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறிடுச்சுங்க. ஜாரில் உளுந்தம்பருப்புலாம் நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பாக 1-2 அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னியை வலுவலுன்னு அரைக்குவே நாங்கள். இந்தளவுக்கு லைட்டாக குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு தாளிச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட உளுந்தம்பருப்பு சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.